விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் ஸ்ரீ ஆனந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் ஸ்ரீ ஆனந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஆண்டாள் சன்னதி மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி ஆகியவைகள் கட்டப்பட்டு புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்நிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சுதர்சன ஹோமத்துடன் தொடங்கிய யாகசாலை பூஜைகள் 3 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மகா பூர்ணகூதி, அக்னி சம்பிரோக்ஷணம் உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டன. பின்னர் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கலசங்கள் கொண்டுவரப்பட்ட தாயார் சன்னதியான ஆண்டாள் விமானம் மற்றும் ஸ்ரீ சக்கரவர்த்தி சக்கரத்தாழ்வார் விமானம் ஆகியவைகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரானது ஊற்றப்பட்டது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கலச நீரானது ஊற்றப்பட்டது. இவற்றில் திரளான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு புனித நீரானது தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான புனித கலச நீர் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.